வணக்கம் நண்பர்களே, இந்த கோரை பொருட்கள் பூத்திருக்கு. இது வந்து இந்த மலையோட வளத்தையும் நீரோட வளத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியது இந்த கோரை பொருட்கள். பொதுவாக இந்த வகையான கோரை பொருட்கள் இந்த பகுதி ஜிம்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலத்தில் காணப்படக்கூடிய மிக அருமையான ஒரு கோரை பொருட்கள். இவை இயற்கை தகவமைப்பில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகின்றன. இந்த வகையான கோரைகள் மழைக்காலங்களில் தண்ணீரை உள்வாங்கி அதன் வேர்களில் சேகரித்து எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் சிறிது சிறிதாக வெளியேற்றி இந்த மலை முழுவதுமாக ஒரு நீராதாரத்தை ஒரு இயல்பான நிலையில் வைத்துக்கொள்ள உதவுகின்ற இந்த கோரை பொருட்கள் இந்த சதுப்பு நிலக பகுதிகளில் காணப்படும். அந்த சூழ்நிலையில் எப்போது நீர் வளமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் இந்த கோரை பொருட்கள் நல்லபடியாக பூத்து இது போன்ற காட்சியளிக்கின்றன. இது கொடைக்கானலுடைய தண்ணீர் தேவை அதிக அளவில் உள்ளது என்பதை எடுத்துரைக்கும் ஒரு நிலை இந்த கோரை பொருட்களின் பூக்கள். இந்த தகவலோடு இன்று இந்த கொடைக்கானல் ஏரிச்சாலை மறுபுறமுள்ள ஜிம்கானா கீழ்பூமி நீர்பிடிப்பு ஏரியின் நீர்பிடிப்பு பகுதி இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கி இந்த காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே இந்த ஏரியின் மறுகரை இந்த 4.6 கிலோமீட்டர் சுற்றில் உள்ள ஏரியின் மறுகரை தான் இது. இது அந்த சதுப்பிலிருந்து வரக்கூடிய தண்ணீராகப்பட்டது. இந்த ஏரியை எப்போதுமே ஒரு குறையாத வகையில் மீண்டும் மீண்டும் நிரம்பி மறுகால் பாயக்கூடிய அளவிலே உள்ளது. இந்த தண்ணீராகப்பட்டது தரைத்தளங்களுக்கு சென்று மக்களுக்கு தாகம் தணிக்கவும் மேலும் விவசாய விளைநிலங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு நீர் ஆதாரமாக விளங்கும் நம் கோடை ஏரியில் இன்று ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொடைக்கானலோட நிலவரம் எப்படி இருக்குது? பல்வேறு பகுதியில் இயற்கை பேரிடர் நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள நம்ம கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. நிறைய பேர் இந்த மலை பொழிவையும் கிளைமேட் கண்டிஷனையும் இந்த மலை பகுதிகளுக்கு செல்வதே ஒரு ஆபத்தா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை இருக்க இந்த நிலையில் ஒரு சில தகவல்களை இந்த ஏரிக்கரையிலிருந்து தங்களோட பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கொடைமலை பொறுத்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மலைப்பிரதேசமாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதங்கள் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கொடைக்கானலோட ஹாஃப் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடியது செகண்ட் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம். மேலும் இங்கே உள்ள ஒரு திருத்தலம் சலை தன்னை திருத்தலமாகப்பட்டது. விழா கோலம் பூண்டு அந்த சிறப்பம்சமாக விளங்கக்கூடிய ஆகஸ்ட் 14-15 நாட்களில் ஒரு தேர் பவனி எல்லாம் சாதி மத பேதமின்றி அனைத்து உள்ளூர் கொடைக்கானல் வாழ் மக்களாலும் சிறும் சிறப்புமாக எடுத்து கொண்டாடப்பட வேண்டிய அந்த சிலை தன்னை திருத்தல விழாவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உள்ளது. மேலும் ஆஃப் சீசன் காலநிலை இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். மழை பொழிவு இருக்குமா, கிளைமேட் எப்படி இருக்குது, பனி அடிக்குமா, குளிர் அடிக்குமா, வெயில் அடிக்குமான்ற ஒரு நிலையில் இது வந்து ஒரு கலந்துபட்ட ஒரு நிலை தான் காணப்படும் இந்த ஆகஸ்ட்டு மாதங்களில். இந்த ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு நாள் பொழுது எடுத்தோன்னா ஒரு சில மணி நேரங்கள் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை மழை பொழிவு இருக்கும். அது காலையில் இருக்கலாம், இல்லை மதியத்துக்கு மேலே இருக்கலாம். மற்ற நேரங்களில் இது போன்ற ஒரு மிதமான ஒரு வெயில் காணப்படும், நல்ல ஒரு மிதமான வெயில். இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சில்னஸும் இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு வெயில் கடுமையாக இல்லாமல் அப்பப்போது மேகம் போர்த்திய மலையில் ஒரு சிறு வெயில், சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை பெய்யக்கூடிய மலை அப்படின்னு சொல்லி நம்ம கொடைமலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இயல்பான நிலையிலே இருக்கும். இந்த ஆண்டும் இந்த ஆகஸ்ட் முதல் வாரமும் அப்படித்தான் தெரிகிறது.
மற்றபடி இங்கே இயற்கை பேரிடர் எதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இப்போதும் அப்படித்தான் இயல்பாக இருக்கும் குடைமலை, அருமையான கிளைமேட் கண்டிஷன், நீர் நிரம்பி வழியும் ஏரி, சாலைகளெங்கும் பூக்கள் என்று ஒரு வித்தியாசமான ஒரு சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குடைமலை மிகவும் சிறப்பாக விளங்குகின்றது. இந்த காலத்தில் குடைமலைக்கு வரக்கூடிய நண்பர்கள் வரலாம், இயற்கையை கண்டு ரசித்து தங்களுடைய இன்புற்று செல்லலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே.